இங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா இந்த பறவைகளும் இங்க உயிரோட இருக்கணும். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளியரிங் பட்ஜிஸ் வாங்க போன இடத்துல அவர் வந்து அதை வாங்க போன இடத்துல அவர் வந்து என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் என்னென்ன பேட்ஸ் வச்சுருக்காரு, பேட்ஸ் ஒரு குவாலிட்டி, அவர் செட்டப்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ வந்து பங்கமாக இருக்கும், ஏன்னா பேட்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதான் சொன்னேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷனோட மற்றவங்க கலெக்ஷன் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்பேனாலாம். ஏன்னா நான் வந்து ஒரு பேட்ஸ் வாங்க போகிறேன்னா அவர்கிட்ட வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குது நான் வந்து கன்ஃபார்ம் பார்த்துருவேன். நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் சரி, நம்ம வந்து ஒரு பேட்ஸ் வாங்க போகிறோன்னா அந்த அவங்க வந்து என்னென்ன பேட்ஸ் வச்சுருக்காங்க வந்து நான் போய் பார்த்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா நம்மளுக்கும் தோணலை இந்தமாதிரி கலெக்ஷன் வந்து செட் பண்ணணும்னு. நம்மளோட நெக்ஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் தான் வாங்க போகிறோம். சரி இப்போதைக்கு வாங்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்டே வந்து கேஜி இல்லை, அதுவும் ஒரு இடம் வரை இல்லை. சரி பொறுமையாக தான் வாங்குவோம், அது வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். சரி இந்த பேட்ஸை வந்து நம்ம பார்த்துலாம். இதில் வந்து என்னென்ன பேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷோவும் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களா தான் அந்த ஷோ ஆஃப்லைனு, அந்த ப்ளூ ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஷோ கிராஸும் இருக்குது. அப்புறம் நார்மல் பட்ஜிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிடு, டிஎஃப், ரெட்டை, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேலுக்கு தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லாமல் தான், ஹெலிகாப்டர் பட்ஜிஸும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவோட, அதான் ஷோவோட அதோடய சிக்ஸும் இது உள்ளதாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே கலரில் ஒன்று இருந்திருக்கும், அதோடய சிக்ஸ் தான் எதனால் அது வந்து ஷோ கிராஷு. அப்படி தான் கிடச்சிது சொன்னார் ரிசல்ட்டு, ஷோவும் கிடச்சி தான், ஷோ கிராஷும் கிடச்சி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வாங்க வேண்டிய பேட்ஸ் இதுக்குள்ளே தான் இருந்தது. இதில் வந்து என்னென்ன பேட்ஸ் இருந்தது நான் சொல்லிடுறேன். ரெயின்போ இருந்து, ரெயின்போ மாவோ இருந்தது, அதுக்கப்புறம் கிளியரிங் பட்ஜிஸு, அப்புறம் ஸ்பேங்கிளு, எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிளு, அவ்வளோதான் இருந்தது. இதில் வந்து மேலும் ஃபீமேலும் இருந்தது, சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தான் இருந்தது. இந்த ரெயின்போ பார்த்திங்கன்னா, ரெயின்போ மாவு வந்து அந்த கிளியரிங் கூட பேரு, நம்ம மாவோ ரெண்டுமே ஒரே கலராக இருந்துச்சு. நான் ரெண்டுத்தையும் வாங்கல தான் பார்த்தேன், நம்மகிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனேன். இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆயினு வந்திருப்பேன், அந்த பேரு தூக்கிட்டு இருப்பேன் கன்ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜிஸு, இதில் பார்த்திங்கன்னா அந்த கிரிமினோ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப் மேலு, பைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீமேலு. செம்மையாக இருந்தது பேட்ஸ் வந்து, அவ்வளோ பியூர் குவாலிட்டி, அந்தளவுக்கு பேட்ஸ் நம்மளை அந்தளவு டஸ்ட்டும் இல்லை, அந்தளவுக்கு ஷைனிங்கும் சரி, நம்மளை கவரக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பேட்ஸ் வந்து. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பேட்ஸ் வந்து. அடிக்கடி இந்த பேட்ஸை நான் பார்த்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரஸ்டட் பட்ஜிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இது ஒரு பேரு கிரஸ்டடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள், மேல் பார்த்திங்கன்னா கிரஸ்டடு. இப்படி தான் ஒரு மெடிஷன் போட்டுருக்காரு. இதோட பேரு சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்ஸும் சரி, அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் போடுக்காரு மெடிஷனு இவர் வந்து. சரி பார்த்தாலே தெரியும் பேட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு இருக்குது வயிற்றில் வந்து, நான் வீடியோ கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எக்கு வச்சுருக்குது நல்லா தெரியும், ஏன்னா பாட்டில் வந்து எக்கு ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம வந்து கேஜுக்குள்ளே எடுத்துமே சிலெல்லாம் வச்சு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல பேட்ஸ் வந்து. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள், ஒரு எல்லோ ஃபேஸ் ஸ்பேங்கிள், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் பட்ஜிஸ் தான். ஒரு சூப்பரான ஒரு மெடிஷன் தான், சூப்பராக பேர் பண்ணியிருக்காரு, சூப்பரான கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த பேர் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து எக்கு வச்சுருக்கு. நான் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, எந்த பேட்ஸோட பாட்டிலையும் போய் நம்ம செக் பண்ணல எக்கு வச்சுருக்கா இல்லையான்னு. ஆல்ரெடி எக்கெலாம் இருக்குது, நான் வந்து ஃபோன் எடுத்து போய் எதுவுமே ஷூட் பண்ணலை, நம்மளால் எடுக்க முடியல. சரி ஒரு சூப்பரான கலர் தான் போடுக்காரு, எனக்கு தெரிஞ்சு ரெயின்போ வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் ஃபேக்டர் தான், மேலும் சரி ஃபீமேலும் சரி டபுள் ஃபேக்டர் தான். அல்பினோனா பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, அதுதான் அல்பினோ. லூட்டினோனா எல்லோ கலரில் இருக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள் ஃபேக்டர் தான், ரெட்டு எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்காங்க, சவுண்டு மட்டும் நம்மளுக்கு கேட்டுது, நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா மேல் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுட்டு எடுத்துன்னு போயிட்டு ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் சிக்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா மேல் வந்து அந்தளவுக்கு லுக்காக இருந்தது, அந்த ஒயிட்னஸ் வந்து அதே கிளீனாக, அதாவது கிளீனாக இருந்தது, எந்த டஸ்ட்டுமே இல்லை அது மேலே, சூப்பராக இருந்தது அந்த மேல். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் ஃபேக்டர் தான், சி டபுள் ஃபேக்டர் ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் கிரஸ்டடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரஸ்டடு ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் தான். இதில் வந்து டிஎஃப் பார்த்தீங்கன்னா மேலே, அந்த எல்லோ ஃபேஸ் ஆப்லைன் பார்த்தீங்கன்னா ஃபீமேலு, ரெண்டுமே ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் தான். ஒரு சூப்பரான கலர் தான் பேர் பண்ணி, ஒரு ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டுருக்காரு கலர்லாம், எனக்கு வந்து அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தாலும் இந்த பேட்ஸோட ஷைனிங்கும் சரி குவாலிட்டியும் சரி நல்லா தான் இருக்குது. அவர் ஒன்றும் ஒன்றும் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு பேட்ஸோட குவாலிட்டிலாம், அந்தளவுக்கு லுக்காக இருக்குது பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா பேரம் ஆகிடுச்சு, இன்னும் எக்கு லே பண்ணல, ஆனால் அதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா எக் இருந்தது. நான் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா பாட்டு தான் யூஸ் பண்ணுறாரு, ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா பீடி மகசோ வச்சுருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து காட்டுறேன் வீடியோ கடைசியிலே. சரி
சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டர்டு ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சிக்ஸ் தான் வந்து பேர் பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து அவங்க பேர் ஆகலை, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ. தனித்தனியாக கொஞ்சம் இருப்பாங்க ஸ்டிக்கில், இன்னும் அவங்க பேர் ஆகலை. சரி, நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிளு அந்த ஸ்டிக்கு மேலே கொண்டது தான் ஃபீமேலு. மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ, இப்படி தான் அவர் பேர் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்டே இருக்க அந்த மேல் தான் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா நியூ புதுசாக ரீசெண்டாக அந்த மேல் தான் அவரும் வச்சுருக்காரு. ரெயின்போ தான் பேர் பண்ணியிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் பேர் பார்த்தோம், இந்த பேர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேல் வந்து ஒரு கோல்டன் ஃபேஸு ஸ்பேங்கில் ஆனால் ரெயின்போ மாதிரி தான் இருக்குது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரெயின்போ சொல்லிடலாம். நம்மக்கிட்ட இந்தமாரி தான் ரெயின்போ இருக்குது, ஆனால் மேல் இருக்குது. சூப்பராக இருந்துச்சியான கலெக்ஷன் வந்து இவர்கிட்ட. இந்த கலர் வந்து நல்லா அதான் அட்ராக்டிவாக இருந்தது. மேலும் சரி ஃபீமேலும் சரி, மேல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலரு. ஆனால் இவங்க ஒன்றும் பேர் ஆகிட்டாங்க, ஏன்னா இன்னும் எக் லே பண்ணல சொன்னார். ஆனால் பேர் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் பட்ஜிஸ் தான் கஸ்டர்டு. மேலும் சரி ஃபீமேலும் சரி ரெண்டுமே ஹெலிகாப்டர் கஸ்டர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து வீடியோ கடைசியில் காட்டுறேன். மேல் வந்து சூப்பராக இருக்கும். ஃபீமேல் வந்து ஒரு டிஎஃப் தாங்க, டபுள் ஃபேக்டரு. அவங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், வயிற்றில் வந்து எக் வச்சுருக்காங்க. ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளே போயிட்டாங்க. அவங்க வந்து பாட்டும் யூஸ் பண்ணுறாரு, ப்ரீடிங் பாக்ஸும் யூஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரஸ்டடு பைடு பட்ஜிஸ் தான் ஒரு மேலு. அந்த கிரஸ்டடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள், ஒரு சூப்பரான கலர் தான், ஒரு டெலிவரி ஸ்பேங்கல் சொல்லலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்தமாரி ஒரு பேட்ச் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரஸ்டடு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்த சிக்ஸ் தான், அதான் இவர்கிட்ட வந்த சிக்ஸ் தான் இப்போ வந்து பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பேர் தான் அந்த கிரஸ்டடு வந்து. மார்க்கிங் வந்து அந்த பைடோட மார்க்கிங் நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சது, பிளாக் வந்து சூப்பராக தெரிஞ்சுது, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த பேட்ஸ் வந்து. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ ஸ்பிட்டு மேலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டர் தான், ஒயிட்டு சூப்பராக இருக்கும். அல்பினோ நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஃபீமேலு. நான் வந்து கேட்டேன் அந்த டபுள் ஃபேக்டர் கிடைக்குமான்னு, அவர் என்ன சொல்கிறார், அது வந்து எக்கில் இருக்குது, அதனால் நல்லா தர முடியாது சொல்லிட்டாரு. இதே வந்து நார்மலாக இருந்தால் நம்ம வந்து கன்ஃபார்ம் அவர் நம்ம வாங்கி வந்ததுக்கெல்லாம். அந்த ஃபீமேலு சூப்பராக இருந்துச்சு அந்த டபுள் ஃபேக்டர் வந்து, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த பேட்ஸ் வந்து. அவர் வந்து என்னென்ன பேட்ஸில் வளர்க்குறாரு பார்த்தீங்கன்னா, காக்டெயில் தான் வளர்க்குறாரு. காக்டெயிலோட சிக்ஸ்லாம் நம்மளுக்கு காட்டினார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீடிங் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸு கிட்டே இருந்தது நான் பார்த்தேன். அதுவும் அல்பினோ தான் எங்கிட்ட காட்டினார். சரி, நம்மளால் வீடியோலாம் எடுக்க முடியல. சரி, நம்மளுக்கு காக்டெயிலை பற்றி அந்த அளவுக்கு தெரியுதுனால பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து எடுக்கல. சரி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயிலும் வளர்க்குறாரு, பஜ்ஜீஸும் தான் வளர்க்குறாரு. சரி, இது வந்து நம்ம வந்து ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஒரு ஹேவரின்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு பெட் லவர், பேட்ஸ் லவர், அதான் ஒரு பெட் லவர்னு சொல்லலாம், அதான் பெட் லவர் தான். அதுக்கோசம் இதெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தார் அந்த அண்ணன். இவர் வந்து இவங்க அப்பா காலத்துலேயே வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் தான் வளர்த்துருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவர் தான் இப்போ இந்த பேட்ஸே பார்த்துக்கிறாரு அந்த அண்ணன். ஒரு சூப்பரான விஷயம் தான் எனக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இவங்க செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, சைனா கேஜ் தான் வச்சுருக்காங்க. அந்த ஒயிட் கலர் வந்து சூப்பராக இருக்குது. பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் இன்றைக்கும் சரி நான் வந்து பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் பேட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இவர்கிட்ட பார்த்துருக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து, இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க அந்த அண்ணன் வந்து. இது க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லியும் சரி க்ளீன் பண்ணணுமா, அது வந்து கேஜும் சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதும் சரி ஒரு அண்ணன் இருக்கார். அதுக்கப்புறம் டெய்லி வாட்டர் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாக்ஸ் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. வாட்டர் வந்து டெய்லியும் மாற்றினே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த வீடியோவே எடுக்கலை, ஏன்னா அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும், நல்லா ஒரு நேச்சுரலாகவும் இருக்கும், சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த செடியிலேருந்து ஒரு மாதிரியாக என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதை எடுக்கலான்னு. இது வந்து அவங்க மாடி மேலே தான் வச்சுருக்காங்க அந்த செட்டப்பு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஹெலிகாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினோ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து அடிக்கடி அதான் கேட்டேன், ஆனால் இது வந்து எவ்வளோ ரேட்னா போகுது கேட்டால் குவாலிட்டி பொறுத்து தான் சொல்கிறேன், அந்த கலர் குவாலிட்டி பொறுத்து தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து கன்ஃபார்ம் நான் வாங்கிடுவேன் பேட்ஸ் வந்து, இந்த ஹெலிகாப்டர் பட்ஜெட் வந்து நம்ம கன்ஃபார்ம் வாங்கிடுவோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட 4 வருஷமாக இருக்குது. இந்த பைடு பட்ஜெட் மட்டும் அந்த வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டாமினேட் பைடு, அது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து 4 வருஷமாக அந்த மேல் வந்து அவர்கிட்ட இருக்கான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபீமேலை பேர் பண்ணி சிக்ஸ் வந்து ஆட்ச் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கல்லாம் இறங்கியிருக்கு. நான் வந்து பார்த்தேன், ஆனால் பாட்டு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 சிக்ஸ் இருந்தது அதுக்குள்ளே. சரி, நான் வந்து நான் எடுக்கவே வீடியோ, சரி விட்டாச்சு. ஒரு 4 வருஷம் பேட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சேலே பண்ண மாட்டேன் சொல்கிறேன் அந்த. இது வந்து நான் எப்போவுமே சரி சேல் பண்ண மாட்டேன். இந்த பேட்ஸ் சேல் பண்ணணும் தவிர இந்த பேட்ஸ் நான் சேலே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அந்த பேட்ஸை வளர்க்குறாங்களா, அதனாலே பார்த்தீங்கன்னா சேல் பண்ண மாட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் இந்த விஷயம், இந்த செட்டப் வந்து மெடிசனோ ஒரு சொன்னார், ஒரு சில மெடிசன்லாம் நான் வந்து அதெல்லாம் சொல்ல விரும்பலை.
ஏன்னா மெடிசன் சொல்லி பேர்ட்ஸ் வந்து இறந்து பிடிச்சி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அதனாலே பார்த்திங்கன்னா நான் வந்து மெடிசன் பற்றி எதுவுமே சொல்லலை, அதுவும் எடுக்க சொன்னது நான் எடுக்கலை. ஏன்னா அவ்வளோ மெடிசன் எல்லா மெடிசனும் நம்ம கிட்டே காரணம் ஒரு சில நியூ மெடிசன்லாம் அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே இது பண்ணிக்கல. சரி, எவ்வளோ தான் இதோட வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொன்னதில்ல இந்த இந்த பேட்ஸோட எக்கு நான் எக்கு இருக்கும்னு அது பார்த்தாலே தெரியும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்ஜியாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கு இருக்குன்னு. சரி, இதோட வீடியோ எவ்வளோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.